कृष्ण गोपिका जना प्रमद संकुलाह कृष्ण पंकजे क्षण अमृत धारया कृष्ण संप्लुता इव स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே சம்ப்ராப்தோ மதுரம் தினார்த்தவிகமே தத்ரந்தரஸ்மில் வசல்நேகே ஆஹாராமே விகிதாசனகா சகிஜனைகி யாதவ்புரிம் வீக்ஷிதும் பிராஹ போராஜபதம் சிரஸ்ருதி த்ருத வியாலோக கௌதூகலே ஸ்ரீ புன்சோத்யத கல்ய புண்ய நிகலைகி ஆக்ருஷ்ய மாஹானோனு கிமு 74வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல பட்டத்ரி அழகாக கண்ணனும் பலராமனும் மதுராபுரிக்குள்ள பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு அழக வர்ணிக்கிறாரா. அப்ப இந்த மதுராபுரி கண்ணன் அவதாரம் பண்ண இடம். பிறந்த இன்னைக்கு அர்த்தராத்திரியில சிறு குழந்தையாக கொட்டக்கூடிய ஒரு மழையில மதுராபுரி வீதிகள்ல வேக வேகமாக கம்சனுக்காக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்வதற்காக கண்ணன் யமுனையை தாண்டி கோகுலத்துக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் இப்பத்தானே வரா. அதனால கிருஷ்ணனுக்கு பெரிய ஆசை இந்த மதுராபுரி பகல் வேளையில எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு. அங்க இருக்கக்கூடிய யாதவர்களை நண்பர்களாக்கிண்டு அங்கேயும் ஒரு கோஷ்டியை உருவாக்கிண்டு ஒவ்வொரு வீதியாக அப்படி போயிட்டு இருக்கான. அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்திரீ புண்ணியனி கலைகி பெண்கள் ஆடவர் எல்லாரும் ஓடி வரா கண்ணனை பார்க்கறதுக்காக. கோகுலத்துல அவனுடைய பெருமைகள் அவனுடைய அழகு லாவண்யம் குணங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டவா. அப்ப அவ ஓடி வராளாம். கண்ணன் நுழையக்கூடிய ஊர் எப்படிப்பட்ட ஊருன்னார் பட்டத்ரி, புண்ணியமே நிறைந்த ஊர். இவனை பார்க்க வரவாள்லாம் இருக்கால அவ எப்படி வரானா, புண்ணியனி கால ஐகி புண்ணியமான கயத்தினால இழுக்கப்பட்டு குருவாயிரப்பா வரார்னார். அதனாலதான் மதுராபுரி உயர்ந்த ஒரு வைபவமாக இன்னைக்கும் நமக்கு கலியுகத்திலையும் பேசப்படுறது. சாதாரணமா இந்த பட்டத்ரியோட 74வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல கடைசி வரையில புண்ணியமான மதுராபுரின்னு சொன்னாரே, ஜனங்கள் புண்ணியமான கயத்தால இந்த ஊர்ல இழுக்கப்படுவான்னு சொன்னாலே மகான்கள் அதுக்கு ஒரு பெரிய தலைவரலாரையே சொல்ல முடியுமா. ஏன்னா கண்ணன் இந்த மதுராபுரியில அவதரித்தது கம்சவதத்துக்காக மாத்திரம் இல்லை, பிரஸ்னி சுதபஸ்ன்ற தம்பதிகளுக்கு மூணு பிறவி எடுப்பேன்னு வாக்கு கொடுத்ததுனால பிரஸ்னி கர்ப்பனாகவும் அவர்களே இரண்டாவது பிறவியில அதிதி காசியவராக வர தான் வாமனனாகவும் கடைசி பிறவியில அவர்கள் வசுதேவர் தேவகியாக வர இவன் கண்ணனாகவும் மதுராபுரியில வந்து அவதாரம் பண்ணான். இந்த மதுராபுரிய பத்மபுராணம் வராக புராணம் கர்க்க சம்ஹிதை ஹரிவம்சம் ஸ்ரீ விஷ்ணு புராணம் ஆகிய ஐந்து புராணங்கள் கொண்டாடுறது. இந்த ஊர்ல நாரதர் துர்வாசர் துருவன் அம்பரீஷன் கபிலர் கர்க மகரிஷி சூரியன் இத்தனை பேர் தபஸ் பண்ணியிருக்கா. கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் ஆகிய அனைத்து யுகங்கள்லேயும் மதுராபுரி இருந்திருக்குன்றது தான் ஒரு பெரிய விசேஷம். எல்லாத்த விட ஒரு வைபவம் இந்த மதுராபுரியில ஆதி வராக மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதி வராக பெருமாளும்
அவரே கேசவ ரூபமாக இருக்கக்கூடிய கேசவ மூர்த்தியும் தான் இந்த அனைத்து யுகங்களிலேயும் அங்கு வசிப்பவர்களுக்கும் தவம் செய்தவர்களுக்கும் அந்த சுவாமி தான் அந்த இடத்துல அவர்களுக்கு குலதெய்வமாக வழிபடக்கூடிய அனுகிரகிக்கக்கூடிய மூர்த்தியாக அங்க இருந்திருக்கான்றது தான் இந்த ஸ்லோகத்தோட வரக்கூடிய ஒரு உயர்ந்த தலவரலாறு. அங்க எப்படி ஆதிவராக மூர்த்தி வந்தார்னு பத்மபுராணம் வர்ணிக்கிறது, இன்னைக்கும் அந்த கோயில் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு குருவாயூரப்பன் இந்த ஒரு ஸ்லோகத்துல பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெரிய அனுகிரகம், வழக்கம் போல நாம் தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனமும் கொடியாளத்துல ஆதி பூவராக மூர்த்தியினுடைய திவ்ய தரிசனமாக அமைந்தது தான் நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியமாக நலம் தரும் நாராயணியத்துல நம்ம கருதுறோம். நாம வேகமா அந்த ஆதி பூவராக மூர்த்தியினுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிட்டு வந்துடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய கொடியாலம் கிராமத்திலே அந்த கோயிலை நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். மூலவருடைய விமானம், அந்த விமானத்திலே ஒரு புறம் திருவேங்கடமுடையான ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய தரிசனம், மற்றொரு புறத்திலே ருக்மிணி சத்யபாமா சமேத கண்ணன் வேணுகோபாலனாக நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்க, லக்ஷ்மி நரசிம்மனும் மடியிலே லக்ஷ்மியை அமர்த்தி சங்கு சக்கரத்துடன் காட்சியளிக்க, இதோ விமானத்தினுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்த நாம் உள்ளே நுழைந்து விட்டோம். சன்னதியிலே ஜெய விஜயர்கள் துவாரபாலகர்களாக சிறிய உருவத்திலே நம்மை வரவேற்க, இதோ பூவராக பெருமாள் மூலவராக காண கிடைக்காத தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். பூமாதேவியை காப்பாற்ற வராக ரூபம் எடுத்து அவளை மீட்டு ஏனமாய் கிடந்த மூர்த்தி எந்தை பாதம் எண்ணியே என்றபடி இந்த திருத்தலத்திலே காட்சியை அளிக்கின்றாள். இதோ அமர்ந்த திருக்கோலத்திலே மடியில் சிறு கன்னிகையாக பூமாதேவியானவள் அமர்ந்து கொண்டு தனது ஒரு திருக்கரத்தால் வராகமூர்த்தியை அரவணைக்க, ஆனால் பூமாதேவி திருமுகமானது நம்மை நோக்கி குளிர கடாட்சிக்கக்கூடிய உயர்ந்த திவ்ய தரிசனம். அது மட்டுமா, பூவராக மூர்த்தியும் கிரீடம் உயர்ந்த திருமன் காப்பு திருமுகம் அழகாக பளிச்சிட்டு நம்மை நோக்கி தரிசனம் அளிக்கக்கூடிய குளிர்ந்த பார்வை, இங்கு வராகவதார மகிமைகளை பூமாதேவிக்கு இவர் உபதேசிக்க, அதை எதிரே ஹனுமான் ஸ்ரவணம் செய்யக்கூடிய அற்புதமான தலவரலாறை கொண்ட ஒரு திருத்தலம், இடது திருவடியை மடித்து பூமாதேவியை அதில் அமர்த்தியிருக்க, பூமாதேவி கூட தன்னுடைய திருவடி தரிசனத்தை நமக்கு அழகாக அளிக்க அதை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அடைகின்றோம். பூவராக பெருமாள் வலது திருவடியை தொங்கவிட்டு கொண்டு நமக்கு திருவடி தரிசனத்தை அளிக்கின்றார். சங்கு சக்கரம் ஏந்தக்கூடிய இரு திருக்கைகள், மூன்றாவது திருக்கரம் பூமியை அணைக்க, நான்காவது திருக்கரமானது அபய கஸ்தத்துடன் வெள்ளி கவச்சமானது பளிச்சிட, நமக்கு ஆதி பூவராக பெருமாள் பூமாலை மாங்காய் சுவர்ணமாலை பளபளக்க தரிசனத்தை அளிக்கின்றார். சத்ரு பயத்தையும் இவருடைய தரிசனம் நாசம் செய்யும் என்றும் தலவரலாறானது இங்கு கூற, இவருக்கு கீழே உள்ள ராமலக்ஷ்மணர் சீதை எதிரே உள்ள அனுமனை நோக்குவதாக ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்டுள்ளோம். மற்றும் சுதர்சன மூர்த்தி பூஸ்துதியை அனுசந்தித்த சுவாமி நிகமாந்த மகாதேசிகனும் உற்சவமூர்த்தியாக சிறிய உருவத்திலே இங்கு காட்சியை அளிக்க, நாம் பூமாதேவி சமேத ஆதி பூவராக பெருமாளின் திவ்ய ஹாரத்தியோடு அதே தலவரலாறை கொன்ற மதுராபுரியிலே எவ்வாறு கண்ணன் நுழைகின்றான் என்ற பெருமையை கேட்பதற்காக நாம் நாராயணியத்திற்கு திரும்பிவிட்டோம். நாராயண பட்டத்திரியும் ஸ்ரீபும் சோத்ய புண்ணியனி கலைகே ஆஹா கிருஷ்ய மாஹானோ நோக்கிமோ. அழகாக வராகமூர்த்தி இப்ப தரிசனம் பண்ணமே, அவர் மதுராபுரியினுடைய ஒரு க்ஷேத்திரமூர்த்தியாக பல யுகங்கள்ல இருப்பதாக தலவரலாறு கூறுவது தான் நாம் அடைந்த திவ்ய தரிசனத்தினுடைய பொருத்தமும் நலம் தரும் நாராயணியத்தினுடைய ஒரு வைபவமும். அதாவது கபிலர்னு ஒரு மகரிஷி, அந்த கபில மகரிஷி ஆதி வராக பெருமாளை நோக்கி இங்க பல வருஷ காலம் தவம் செய்தாராம். ஏன் ஆதி வராக பெருமாளை நோக்கி தவம் பண்ணார்னா, வராக பெருமாள் பூமாதேவியை மீட்டு இரண்யாட்சரிடத்திலேருந்து திரும்பி வரும்போது பூமாதேவி அவருடைய மடியில உட்காந்து ஒரு பதபதைப்போட இருந்தாளாம். முகம் வாட்டமாக இருந்தது. என்னன்னா அவளுக்கு பயம், மறுபடியும் அந்த வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போயிட்டேன்னா அங்க இரண்யாட்சன் வந்துட்டா அவனை அழிச்சாச்சு, இருந்தாலும் அவன் அழிந்தான்ற ஒரு பயம் கூட இவளுக்கு போகல. இல்ல வேற ஏதாவது ராட்சசன் வந்துட்டா என்ன பண்றதுன்னு கவலைப்பட
அதற்காக வராகமூர்த்தி என்ன பண்ணாராம், பூலோகத்துல இந்த மதுரா நகரை சிருஷ்டித்து அந்த இடத்துல பயம் நீங்குவதற்காக தான் பூமா தேவியோட பல காலம் கிருதயுகத்துல தங்கின க்ஷேத்திரம் தான் இந்த மதுராபுரி. அதனால ஆதி வராகமூர்த்தியோட இங்க சம்பந்தப்பட்ட இடம். அந்த இடத்துல உட்கார்ந்து கபில முனிவர் தவம் செய்ய அவருக்கு சுவாமி வராக மூர்த்தியாக பூமாதேவியோடு தரிசனத்தை அளிக்க என்ன வரம் வேணும்னு கேட்டார். நீயே என்னோட இந்த க்ஷேத்திரத்துல மதுராபுரியில இருக்கணும்னார். அது நடக்காத விஷயம். என்னை போலவே ஒரு விக்கிரகத்தை உங்களுக்கு சிருஷ்டி பண்ணி கொடுக்கறேன், அதை ஒரு கோயிலாக கட்டி இங்க நீங்க வழிபடலாம்னு சொல்ல ஆதிவராக மூர்த்தியை கோயிலாக கட்டி விக்கிரக ரூபமாக கபிலர் பல வருடங்கள் இங்க தவம் செய்த இடத்திலேயே திருவாராதனம் செய்துட்டு இருந்தார். அப்ப தேவேந்திரனுக்கு தேவலோகத்துல இந்த மூர்த்தி அங்க இருந்தா சுபிக்ஷமா இருக்கும்னு தோணித்து அவன் என்ன பண்ணான், சூரியனை அனுப்பி சூரிய பகவான் இப்போது நாம் கூறக்கூடிய மதுரா நகரத்துல பல வருட காலம் ஆதிவராக பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி தவம் பண்ணார், பெருமாள் தரிசனம் கொடுத்தார். என்ன வேணும்னார், நீங்க இந்திரலோகத்துல வந்து கோயில்ல இந்த விக்கிரகமும் எங்களுக்கு இருக்கணும்னா அதுக்கு கபிலருடைய உத்தரவு வேணும், அவர் தான் என்னை பிரதிஷ்ட பண்ணிருக்காருன்னு உடனே சூரிய பகவான் கபிலரை வேண்டினா கபிலரும் அவருக்கு பரமானுகிரகத்தை பண்ணி பரவாயில்ல இந்த விக்கிரகத்தை நான் ரொம்ப நாள் பூஜிச்சாச்சு, நீ தேவலோகத்துல போய் கோயில் கட்டி வழிபடலாம்னு ஆதிவராக பெருமாளை அனுப்ப ஆதிவராக பெருமாளும் சூரியனால மதுராபுரியிலேருந்து போய் தேவலோகத்துல கோயில் கொண்டு இருந்தார். அப்ப பூலோகத்துல திரேதாயுகம் வந்தது. ராவணனுடைய தம்பியான மேகநாதன் என்ன பண்ணா, தேவலோகத்துல வந்து போரிட்டு இந்திரனையே ஜெயிச்சான், அதனால அவனுக்கு இந்திரஜித்துன்னு பேரு. தேவலோகத்து ஐஸ்வர்யங்களை எல்லாம் எடுத்துட்டு போகும்போது இங்க பிரதிஷ்டையா இருக்கக்கூடிய பூமாதேவி சமேத ஆதிவராக பெருமாளையும் எடுத்துட்டு போய் ஸ்ரீலங்கால ஒரு கோயிலை கட்டினான், லங்கையில அங்க பிரதிஷ்ட பண்ணான். அந்த திரேதாயுகத்துல ராமன் வந்து ராவணனை வதம் பண்ணார். ராவணனை வதம் பண்ணிட்டு இந்த வராக பெருமாளை போய் தரிசனம் பண்ணாராம். ராமனுக்கே ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. விபீஷணன்ட்ட வேண்டுகோள் வச்சார், இவரை நான் அயோத்திக்கு எடுத்துட்டு போறேன்னு. சரி எடுத்துட்டு போங்கோன்ட்டான். புஷ்பக விமானத்துல அவர் எடுத்துட்டு வந்துட்டார். புஷ்பக விமானத்துல வந்த அயோத்தியில இருந்த சாக்ஷாத் வராகமூர்த்தி ஆனவர் எப்படி மதுராபுரிக்கு வந்தார்னு தலவரலாறானது தொடர்கின்றது. எவ்வாறு இந்த புண்ணியமான மதுரைன்ற ஒரு வரியை வச்சுண்டு பத்மபுராணத்துல இவ்வளவு பெரிய தலவரலாறு நம்ம கேட்கணும்ன்ற ஒரு வைபவங்களை தொடர்ந்து நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே கொடியாளத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பூவராக பெருமாள் திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய தனித்தாயாரான அம்புஜவல்லி தாயாரை மூலமூர்த்தியாகவும் உற்சவ மூர்த்தியாகவும் தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமக. நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண.